Praise Lord, welcome you all for this breakthrough prayer. So in the நாள்ல கூட இந்த breakthrough prayer ல நீங்க எல்லாரும் தேடி ஓடி வந்திருக்கீங்க. So though it's an online platform, so YouTube ஆ இருந்தாலும் இல்ல கர்த்தருடைய வார்த்தை அது எங்கும் சென்றுல விதைகளாய் விதைக்கப்படுகிறதுல. So இன்னைக்கு அந்த விதை பலன் கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. So நல்ல நிலத்துல விதைக்கப்படும் போது அது பலன் தரும்ல. So இந்த வேலை கூட நம்ம ஜெபித்து ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். அன்பு நல்ல ஆண்டவரே, அப்பா அருமையான இந்த வேலையில ஆண்டவரே இங்க இருக்கிற ஒரு ஒருத்தரையும் கர்த்தர் நீங்க பார்க்கறீங்க. எங்க மத்தியில் நீங்க இருங்க இஷப்பா, எங்களை நீங்க வழி நடத்துங்க. உங்க வார்த்தை எங்க இருதயத்துல கிரியை செய்யட்டும், எங்களை உதைத்து உருவாக்கி உமக்கென்று பயன்படுத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேலையில கூட ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஸோ உங்களோட கர்த்தர் வந்து இடைப்படுவார் சொல்லி விசுவாசிக்கிறேன். ஸோ எல்லாரும் நம்ம இருதயத்தை திறந்தவர்களால கண்களை இல்லை, காதுகள் இல்லை, இருதயத்தை திறந்தவர்களா, உணர்வுகளை திறந்தவர்களா நம்ம காத்திருக்கலாம். நிச்சயமா கர்த்தர் உங்களோட பேசுவார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல இருக்கல. ஸோ வந்து அநேகரை அழைக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் பீப்புள் தான் வந்து சோசனா இருக்காங்க. ஸோ நீங்க இருக்கிற வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், நீங்க ஊழிய பாதைகள்ல இருக்கலாம், அநேகரை வந்து ஒரு நாள் வந்து அழைத்திருப்பாரு தேவன். ஆனா வந்து அவர் சோஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கும். ஸோ வந்து அந்த ஒன் ஆஃப் த சோசன் வந்து நீங்க தான். ஸோ வந்து நம்ம ஒரு இன்டர்வியூக்கே போகிறோம்னா அநேகரை வந்து கூப்பிட்டுருப்பாங்க, அநேகர் வந்து அநேகருக்கு அப்ளிகேஷன் போயிருக்கும். ஸோ இது மாதிரி இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து இன்விடேஷன் போயிருக்கும். ஆனால் வந்து அங்கே செலக்ட் பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூவாக தான் இருப்பாங்க. அந்த பொசிஷனுக்கு ஏற்றவங்களை அவங்க செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ வந்து நீங்கள் அது போல தான். ஸோ வந்து இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் இருக்கிற அந்த பொசிஷன், நீங்கள் இருக்கிற இடம் ஒரு வேலையாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், ஸோ ஊழிய பாதைகளாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற இடம், காலேஜஸ், ஸோ எந்த இடமா வேணா இருக்கலாம், நீங்கள் இருக்கிற பொசிஷன் வந்து காட் உங்களை சூஸ் பண்ணி அந்த பொசிஷனில் வச்சுருக்காரு. ஸோ வந்து ஊழியத்தில் இருக்கும் போது நீங்கள் அந்த ஊழியத்தில் அந்த பொசிஷனில் காட் தான் உங்களை வச்சுருக்காரு. எந்த மனிதர்களும் செலக்ட் பண்ணவங்க கிடையாது, உங்களை ரெக்கமெண்ட் பண்ணவங்க கிடையாது, உங்களை வந்து படிக்க வச்சவங்க கிடையாது, ஸோ வந்து உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறவங்க, ஸோ யாருமே இல்லை, காட் மட்டும்தான் உங்களை சூஸ் பண்ணி அந்த பொசிஷனில் வச்சுருக்காரு. ஸோ வந்து நீங்கள் எபேசியர் 4:1-3 பார்த்தீங்கன்னா வந்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஆனால் சாய்ஸ் பண்ணி காட் உங்களை வச்சுருக்காரு. ஸோ அந்த அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் அழைப்பு எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீங்களோ. ஸோ வந்து ஒரு இன்டர்வியூவில் மேனேஜருக்கான அழைப்பு இருக்குன்னா எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் செலக்ட் பண்ண பர்சன் ஒருத்தவங்க தான் இல்லை. ஸோ அதே போல தான் நீங்கள் வந்து ஒரு அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் உங்கள் காலேஜில் வந்து இந்த பொசிஷனில் இதை படிக்க வந்து அழைக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஊழியர் செய்கிற பாதையில் அநேகர் ஒரு ஒரு காரியங்களை செய்யலாம், ஆனால் நீங்கள் வேறு காரியங்களை செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு பாத்திரமான்களாக நடந்து கொள்வீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ வந்து இதுக்கு இந்த பொசிஷனுக்கு காட் என்னை வச்சுருக்காரு, என்னை சூஸ் பண்ணியிருக்காரு. எத்தனையோ பேர் இந்த பொசிஷனுக்கு வர வேண்டியது, ஆனால் உங்கள் கையில் தான் வந்திருக்கு. எத்தனையோ பேர் உங்களை சுற்றிலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் மேனேஜராக இருப்பீங்க, நீங்கள் தான் வந்து அந்த பொசிஷனில் அமர்ந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் அனுதனமும் அந்த பொசிஷனுக்கு ஒர்த்தியாக இருக்கீங்களா அப்படின்றத ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ஒர்த்தியா இல்லைன்னா வந்து அந்த பொசிஷன் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு பயனே இல்லை. ஏன்னா காட் உங்களை நம்பி உங்களை சூஸ் பண்ணி ரொம்ப நம்பிக்கையா அவர் இருந்தனால தான் நம்ம மேல அந்த அழைப்பை வச்சிருக்காரு, நம்மள வந்து அதுக்காக வந்து வைத்திருக்காரு. ஆனா நம்ம ஒர்த்தியா இருக்குமான்னு ஈச் அண்ட் எவ்ரிடே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா வந்து இன்னைக்கே வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, அதே வந்து எபேசியர் 4:1-3 எடுத்து படிக்க போறீங்க, அதுலயே வந்து இருக்கும். ஸோ வந்து ஜாக்கிரதையா இருங்க. ஸோ வந்து உங்க அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்க ஜாக்கிரதையா இருங்கன்னு இருக்கும். எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கும், எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு அதுல போட்டிருக்கும். தாழ்மையா இருக்கணும், நீடிய பொறுமையா இருக்கணும், ஸோ வந்து பீஸ் மேக்கர்ஸாக இருக்கணும், சமாதானம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு காரியங்களும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்யும் போது தான் வந்து நம்ம அழைப்பில் பாத்திரவான்களாக நடந்து கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க, நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஒர்த்தியாக இருக்கணும். மேபி இதுக்கு முன்னாடி ஒர்த்தியாக இல்லாமல் இருந்திருக்கலாம், இட்ஸ் ஓகே.
ஆனால் வந்து நீங்கள் காட் கிட்ட வந்து போய் மன்னிப்பு கேட்க போறீங்க, நான் இந்த பொசிஷனில் நீங்கள் என்ன வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் நான் நிறைய நேரத்தில் அதுக்கு ஓர்த்தியாக இருந்ததே இல்லை. ஸோ நான் வந்து ஓர்த்தியாக இனி நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. மனத்தாழ்மையாக இருக்கணுமா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு மேனேஜராக இருக்கீங்க, அங்கே எல்லாருக்குமே வேலை வாங்குற ஒரு பொசிஷனில் தான் இருக்கீங்க, ஆனால் அங்கேயும் எப்படி ஹம்பிளாக வேலை வாங்கலாம்? ஸோ வந்து ஒரு பொசிஷனில் வந்து நீங்கள் ஒரு ஊழியத்தில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து உங்களுக்கு கோபம் ஊற்ற சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் சீக்கிரம் செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் அவங்க செய்யாமல் இருக்காங்க, இல்லை அவங்க நடந்து கொள்வது உங்களுக்கு கோபத்தை மூட்டுறதா இருக்கலாம். ஆனால் அங்கே எப்படி நீடிய சாந்தமாக இருந்து பொறுமையாக இருந்து அதை கையாளணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணும் போது தான் அந்த பொசிஷன் காட் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அவரே ஹாப்பி ஆவார். அந்த ஓர்த்தினஸ் இல்லைன்னா அவர் எப்படி ஹாப்பி ஆவார்? நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களோ இல்லாத போது காட் எப்படி அதுக்கு வந்து ஹாப்பி ஆக முடியும்ல? ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் வீட்டில் வந்து எழுதி டெய்லி அந்த அனலைஸ் நம்மளே நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கெங்கெல்லாம் ராங்காக போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம ரைட்டாக மாற முடியும். ஸோ வந்து நீங்களே எங்கெங்கெல்லாம் நான் ஓர்த்தியாக இல்லை, எங்கெங்கெல்லாம் கோபப்படுறீங்க, எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக இல்லாமல் இருக்கிறீங்க, ஸோ எங்கெல்லாம் தாழ்மையாக இல்லை, அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த வசனத்தை போய் மனப்பாடம் கூட பண்ணுங்கள். எபேசியர்னாலும் ஒன்றுலேருந்து போகணும், அதை போய் நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரிடே ஓர்த்தியாக இல்லாத போது நீங்கள் ஃபீல் பண்ணுங்க, ஓர்த்தியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுங்க, அதை திருப்பி படித்து அதை திருப்பி அனலைஸ் பண்ணி திருப்பி வந்து அந்த ட்ராக்குள்ளே வந்துடுங்க. ட்ராக்கை மாறி அழைக்கப்பட்ட அழைப்புலேருந்து ட்ராக்கை மாறி நீங்கள் போனீங்கனாலும் அன்வர்த்தி தான். ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஓர்த்தியாக நடந்து உங்களுடைய அழைப்பை நீங்கள் நிறைவேற்றும் போது தான் காட் உங்களை வந்து சோஸ் பண்ணதுக்கு அவரே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும். ஏன்னா சோஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து உங்களை வந்து யாராவது ஒருத்தவங்க உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே போய் சரியாக வேலையை பார்க்கல அப்படின்னா என்ன நினைக்கும், ஏன் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. நம்ம காட் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவர் அப்படி நினைக்கிற அளவுக்கு கூட நம்ம கொண்டு போகக்கூடாது, அப்படி ஃபீல் பண்ணிட்டு வரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கூட நீங்கள் கொண்டு போகக்கூடாது. ஸோ காடை நீங்கள் உங்களை காட் அந்த பொசிஷனில் வச்சுருக்காருன்னா அதுக்கு ஈச் அண்ட் எவ்ரிடே இந்த பொசிஷனை என் மகளில் வச்சது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவள் ஓர்த்தியாக அதுக்கு நடந்துக்கிறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம நடந்து கொள்வோம். அப்படியே கண்களை மூடிச்சு வீக்கலாம். எங்கள் அன்பி நல்ல தகப்பனே, இசப்பா இந்த வேலையில் லார்ட் நாங்கள் ஜெபிக்கிறோம் லார்ட், ஆண்டவரே இசப்பா எங்களை எந்த அழைப்புக்கு அழைத்திருக்கிறீரோ ஆண்டவரே அநேகரப்பா நீங்கள் அழைத்திருக்கிறீங்க, ஆனால் எங்களை தான் நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் இருக்கிற பொசிஷன் ஊழியமாக இருக்கிற ஊழியத்தில் ஒரு பொறுப்பாக இருக்கலாம் லார்ட் ஆண்டவரே, கெரியரில் இருக்கலாம், எங்கள் வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், நாங்கள் படிக்கிற இடங்களில் இருக்கலாம், ஸ்கூல்ஸ் காலேஜஸில் இருக்கலாம், எங்களை அப்பா மற்றவங்க இல்லாத ஒரு பொசிஷனில் எங்களை சூஸ் பண்ணி வைத்திருக்கிறீங்க. அநேக நேரங்களில் நாங்கள் அதுக்கு ஓர்த்தியாக நடந்து மனத்தாழ்மையுடையவர்களாய் ஆண்டவரே, நீடிய பொறுமையுடையவர்களாய் அந்த எபேசிய நாள் ஒன்னுலேருந்து மூணு போட்டிருக்க ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டே ப்ராக்டிஸ் பண்ணி அதை லார்ட் ஆண்டவரே அதில் நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே, எல்லாம் வச்சு உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஓகே, அழகாக இந்த வேலையில் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டோம்ல. ஸோ எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, உங்களோடையும் கர்த்தர் இடைப்பட்டிருப்பார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த பிரேக் த்ரூ ப்ரேயரில் தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுக்கு பிரயோஜனமானது போல் இது பிறருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ பிறருக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி நைட் வந்து 10 to 10:30 நம்மளோட யூடியூப் வேர்ல்ட் ரிவைவல் சீன்ஸ் சேனலில் ஸோ இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் டெலிகாஸ்ட் செய்யப்படுது. ஸோ நீங்கள் பார்த்து பிரயோஜனம் அடைங்க, பிறருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Be joined with us. Thank you.